நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். மன நிறைவு என்பது மற்றவருக்கு உதவி செய்யும் போதுதான் ஏற்படும். ஸ்ரீ பகவான். நான் சந்தியா தாஸ், கொல்கத்தாவை சேர்ந்தவள். 74,000 முக்தி தீட்சை யக்ஞ செயல்பாட்டில் பங்கேற்ற பிறகு நான் பல அனுபவங்களால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறேன். இரவில் செயல்முறையில் கலந்து கொண்ட பிறகு நான் ஒரு அழகான உணர்வோடு எழுந்தேன். கடந்த 1.5 மாதமாக எனக்குள் நிரந்தர மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனது உள் உரையாடல்கள் முற்றிலும் நின்றுவிட்டன. இது ஒரு நிரந்தர நிலை. எண்ணங்கள் வருவதும் போவதும் இல்லை, முற்றிலுமாக நின்றுவிட்டன. எனக்குள் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. என் அன்றாட வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய நிகழ்வும் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. எனது ஆற்றல் நிலைகளில் ஏற்பட்ட மாற்றத்தால் எனது தனிப்பட்ட வேலைகளையும் வழக்கமாக செய்யும் வேலைகளையும் என்னால் எளிதாக செய்ய முடிகிறது. இந்த நாட்களில் என் மனம் மிகவும் புதிய முறையில் செயல்படுகிறது. எண்ணங்கள் என் தலையில் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். இதன் விளைவாக ஒரு அழகான நிலை ஏற்படுகிறது. இந்த அற்புதமான கருணை நிலையை எனக்கு அருளியதற்காக என் அன்பிற்குரிய, அன்பான மற்றும் அக்கறையுள்ள ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். இந்த அதிசய நிலைக்கு ஸ்ரீ பரம்ஜோதிக்கு என் நிரந்தரமான மனமார்ந்த நன்றிகள்.